Minus 2 ஆயிடுச்சு கைஸ். ஷிட், விசிபிலிட்டி 0 ஆயிடுச்சு கைஸ். ஃபுல்லாக என்னோடய வயசர் ஃபுல்லாக ஃபாக் ஆயிடுச்சு. அது ரொம்ப ஓவராக பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா குளிர்னால. ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஷெரியன், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இப்போ கரண்ட்டாக நம்ம வந்து வெஸ்ட் எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க்கில் இருக்கோம். அண்ட் இன்னைக்கு ரொம்பவே ஒரு லாங்கான ஒரு டேவாக இருக்க போகுது, ஏன்னா இங்கேருந்து நம்ம டைரெக்டாக சியாட்டல் போகிறோம். சியாட்டல் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டி. அது மட்டும் இல்லாமல் நம்ம கனடா பார்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிட்டியும் அதுதான். கிட்டத்தட்ட 750 miles, மோஸ்ட்லி ஒரு 10.5 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது, பட் அதுக்கு மேலேயே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி இருக்க போகுது, போய் ரீச் ஆகுமா இல்லையா அப்படின்றது தெரியல. ஒருவேளை ரீச் ஆக முடியலன்னா நடுவில் எங்கே வந்து நம்மளால் எங்கே வரைக்கும் போக முடியுதோ அது வரைக்கும் போயிட்டு நம்ம இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்க போகிறோம். நம்ம சாப்டரில் அந்த மாதிரிலாம் ஒரு இது நடந்திருக்கா, இது வரைக்கும் போகிறோம், சியாட்டல் போகிறோம், லெட்ஸ் கோ. குட் மார்னிங் எவ்ரிவன். அப்பா, இப்போ வந்து கிளைமேட் வந்து 3 degrees, மார்னிங் வந்து டைம் 5:30 ஆகுது. ஸோ இங்கேருந்து நமக்கு 739 miles, 10 hours 50 minutes. ஓம் நம சிவாய. 224 miles இருக்குது நமக்கு ரேஞ்சு, அதனால் அடுத்து ஒரு 150 miles போயிட்டு 139 miles போய்ட்டு கூட நம்ம பிரேக் எடுக்கலாம். ஹீட்டர் கிரிப்ஸ் ஆனில் இருக்கா, ஒன்றில் இருக்குது, ரெண்டில் வச்சுருவோம் லெவலு. பின்னாடி போயிருங்க, தாராளந்து போக வருது. கோல்டு ஸ்டார்ட், கரெக்டாக 5:31 ஆகுது டைமு, வெரி குட் டைமிங் இன்றைக்கி கிளம்புறது. இப்போ பார்த்தீங்களா, ஓகே இது வந்து வர ஏர் அப்படியே டைரெக்டாக இண்டிகேட்டரில் உழுது. ஆ, தட்ஸ் ஹவ் இட்ஸ் மேனுஃபேக்சர்ட், நம்ம எதுவும் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணல. ஓகே லெட்ஸ் ஸ்டிட். ஓம் நம சிவாய. ஆக்சுவலாக என்னென்னா என்னுடைய ரைட் லெக்கில் ஒரு சின்ன ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால் கால் சரியான ஒரு பெயினாக இருக்குது எனக்கு. பாருங்க, ஒரு காலியாக இருக்குது. என்னாச்சு அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து திருஷ்டி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலில் ஒரு கயிறு கட்டினாங்க. ஸோ அந்த கயிறும் என்னுடைய ரைடிங் பேண்ட்டும், அந்த கயிறு என்னுடைய ரைடிங் பேண்ட்டும் ப்ளஸ் ஷூ டைட்டாக போடுறதுனால அதுவும் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி அடிப்பட்ட மாதிரி புண்ணு மாதிரி ஆயிடுச்சாங்க. ஸோ அதை நானும் கண்டுக்காமல் விட்டேன். இப்போ பார்த்தா பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்குது, அது செம ஒரு பெயினாக இருக்குது காலு. ஸோ இன்னைக்கு கல்ல ஷூ போடுறேன், போடவே முடியல. அப்பா இதை பாருங்கள், 4 degrees திருதா, 3 degrees, 3 degrees நம்ம வந்து வண்டி ஓட்டுறோம் போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஓ மை காட், அதான் ஒரு 8 மணி 9 மணி ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக கம்மியாயிரும். அடுத்து ஒரு 13 miles இதே ஸ்ட்ரெயிட் ரோடு தான். நான் உள்ளே வந்து நிறைய லேயர்ஸ் போட்டிருக்கேன், ஆனாலும் எனக்கு குளிருது. ஓரளவுக்கு தாக்கு பிடிக்குது, ரொம்பலாம் தாக்கு பிடிக்கல, பட் குளிர் ஒரு பக்கம் இருக்குது. ஈவினிங் வந்து 3:21 ரீச் ஆகும்னு சொல்லுது. எப்படின்னா ஒரு 3:00 அந்த மாதிரி ரீச் ஆகிடணும் நம்ம. ஸோ தட் எனக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு, அப்லோட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் டைம் இருக்கும். ஸ்பீட் லிமிட்டு 65 தான், பட் ஆனால் குளிருக்கு ஓட்டணுமே. 1 degree, ஷீட் அதை பாருங்க, நம்ம மைனஸில் கூட ஓட்டியிருக்கோம், பட் ஆனால் வந்து சம்மர் டைமில் 1 degree இருக்குன்னா அப்போ யோசிச்சுக்கோங்க. ஓ மை காட், என்னன்னா உடம்பு வந்து இப்போ இந்த கிளைமேட்டுக்கு வந்து செட் ஆகுமா? நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோடனே வெயில் அடிக்க ஆரம்பித்தோடனே ஒரு 20-30 degrees டப்புன்னு மாறிடும். அப்போ மறுபடியும் பாடி வந்து மாற்றிக்கணும்ல, ஸோ அப்போ வந்து வெயிலுக்கு கஷ்டப்படும் உடம்பு. ஸோ கைண்ட் ஆஃப் வந்து இந்த மாதிரி வந்து ஹெவியான டார்ச்சர்லேயே தான் இருக்குது நம்மளோட பாடி எல்லைக்குமே. குளிர் வெயில் 0 degrees போயிடுச்சு பாருங்க, அருமை 0 degrees. எல்லாரும் நினச்சிப்பாங்க இவ்வளோ காலகாலத்தில் எவனா கிளம்புவா இந்த மாதிரி ஒரு குளிரில் அப்படின்னு, பட் இன்னைக்கு ரொம்ப லாங்கான ஒரு டிஸ்டன்ஸ்ன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன், பார்த்துக்கலான்னு. எதுவும் என்னை நிப்பாட்ட முடியாதுடா அப்பா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சியாட்டல் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா, ஸோ சியாட்டல் வந்து ஒரு கேட்வே மாதிரின்னு வச்சுக்கோங்க அலாஸ்கா போகிறதுக்கு. ஸோ ஒன்ஸ் சியாட்டல் ரீச் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் அலாஸ்காக்கான ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணணும். ஆஹா, ஃப்ரீசிங் ஃப்ரீசிங், பார்த்துக்கலாம் 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 பார்த்துக்கலாம்.
மைனஸ் டிகிரிஸே ஓட்ட போறோம். இன்னும் அலாஸ்கா போனோம்னா இதெல்லாம் என்ன இருக்கு? இங்க லெஃப்ட் சைட்ல பாரு கைஸ், கிளவுட்ஸ் எப்படி தரையோட தரையா ஒட்டி போகுது பாத்தீங்களா? ஓ மை காட், இது பனிலாம் இல்ல, 100% கிளவுட் தான். கிளவுட் தான் ஏன்னா மூவ் ஆயிட்டு இருக்கு பாருங்க. அப்படி ஆஹா, சான்ஸே இல்ல, வேற இருக்கு. குளிர் தான் உச்சக்கட்டத்துல இருக்கு, பட் பரவாயில்ல. அங்கே ரைட் சைட்லேயும் பாருங்கள் க்ளவுட்ஸ் எவ்வளோ மவுண்டனுக்கு பக்கத்தில் ஒட்டி போயிட்டுருக்குன்னு. இவர் 6.5 miles அப்புறமா ரைட் டைவர்ஷன். இன்னும் தெரியல எவ்வளோ நேரம் வந்து இந்த மவுண்டன் ஏரியா இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா மவுண்டன் ஏரியா தாண்டினோன்னா தான் நம்மளுக்கு வந்து குளிர் கம்மியாகும், இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து குளிர் அது வரைக்கும் கம்மியாகாது. இல்லைனா எக்ஸ்ட்ரீமாக வந்து இன்னும் மேலே எதுவும் ஒரு ஹை ஆல்டிடியூட் பாஸோ அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா காலியாயிருவோம் நம்ம. ஏன்னா 0 degrees நம்ம வந்து இந்த ஆட்டம் ஆடுது உடம்பு, இன்னும் அதுக்கு கீழே போச்சுன்னா சத்தியமாக காலியாயிருவோம் நம்ம. என்னன்னா 1 degree, 2 degree, 0 degrees கிளைமேட் காட்டுதுல வெதர். ஸோ இதான் அந்த ரோடியோ கிரவுண்டு. அதுக்கு கூட நம்ம மேலே வந்து ஒரு நம்ம 67 miles per hour போகிறோம்னா இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேலே காற்று அடிக்கணும்னு வச்சுக்கோங்க சில்லுன்னு. அப்போ அந்த குளிர் அப்படியே வந்து டபுள் த மடங்கு அதிகமாகிடும். வா மிரர்லாம் சைடு மிரர்லாம் பாருங்களா, ஃபுல்லாக அப்படியே ஃபாக் ஆகிட்டு இருக்கு, மிரரே ஃபாக் ஆகுது. வா கை அப்படியே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இந்த க்ளவுஸ் வந்து ஆஃப் ரோடு க்ளவுஸில் இது வந்து குளிருக்கெலாம் சுத்தமாக தாக்கே பிடிக்காது. பட்டு வர வழி எல்லாமே எடுத்து போட்டிருக்கேன், ஏன்னா என்னோடய க்ளவுஸ் வந்து உள்ளே இருக்குது, அது எடுக்கணுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு இன்னும் மிஞ்சி போனால் என்ன ஒரு 1 hour, 1.5 hours தானே, அது வரைக்கும் தாக்கு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ளவுஸை போட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் நான். உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம், வெல்கம் டு ஐடஹோ. ஸோ ஐடஹோ ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஆமாம், வா எனக்கு பின்னாடி பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. அது முன்னாடி அது முன்னாடி ஸ்னோ இருக்கக்கூடிய மவுண்டெயின்ஸு சூப்பர். ஆக்சுவலாக ஸ்பீட் லிமிட் அப்போ தான் போயிட்டுருக்கேன், ஏன்னா எனக்கு எவ்வளோ சீக்கிரம் முடிதோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ஒரு மவுண்டன் ஏரியா விட்டு எக்ஸிட் ஆகணும்னு சொல்லிட்டு. உடம்புலாம் அப்படியே குளிரில் கதறுது, அதனால தான் வந்து கொஞ்சம் வேகத்தை கூட்டிட்டேன். -2 ஆயிருச்சு கைஸ். அண்ட் ஆப்போசிட்ல பாருங்க எப்படி இருக்குன்னு, இன்னும் மோசமாக போகுது வெதரு. என் கைதான். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour காமிக்குது. நான் இப்போதைக்கு எதுவுமே எங்கேயும் நிப்பாட்டி ரூட் சேஞ்ச் பண்ணலாம் ட்ரை பண்ண போகிறதுல, ஜஸ்ட் லைக் தட் அப்படியே போயிட்டே இருக்க போகிறேன். ஒன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் வெயிலெலாம் அதிகம் போனதுக்கப்புறமா இந்த ரூட் சேஞ்சிங்க அதெல்லாம் பண்ணிக்கலாம். இதால் ஆனால் வா ஹோப்ஃபுல்லி இந்த 40 miles அப்புறம் எங்கே மவுண்டன்ஸ் ஏரியா விட்டு வெளியே போகிறோமா இல்லையே, ஃபுல்லாகவே மவுண்டன்ஸ் தான். அதனால் வெயில் வந்தால் மட்டும்தான் உண்டு. மறுபடியும் 0 degrees வந்திருக்கு, எப்படின்னா ஒரு 5 degrees அது மாதிரி வந்துருச்சுன்னா போதும். அப்பா 6 o'clock ஆகுதா, இன்னும் ஒரு 1 hour இந்த நரகத்தை வந்து கொஞ்சம் அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆகும், ரொம்பலாம் பெட்டர் ஆகாது, கொஞ்சம் பெட்டர் ஆகும், அவ்வளோதான். கை அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. ஆக்சுவலாக ஹீட்டிங் கிரிப்ஸ்லாம் போட்டிருக்கேன், அப்பயும் முடியல. ஓ இங்கே பாருங்கள் க்ளவுட்ஸு எப்படி இருக்குன்னு, க்ளவுட்ஸ்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஷிட், விசிபிலிட்டி 0 ஆயிடுச்சு கைஸ். ஃபுல்லாக என்னோடய வைசர் ஃபுல்லாக ஃபாக் ஆயிடுச்சு. அண்டு க்ளவுட்ஸ் கம்மியாக வர மாதிரியே தெரில, போ போக இன்னும் அப்படியே அதிகமாக வர மாதிரி தான் தெரியுது. 703 miles இன்னும். ஆக்சுவலாக தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டேன் நினைக்கிறேன் நான், இயர்லி மார்னிங் கிளம்பி லேட்டாக போயிருச்சானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பொறுமையாக கிளம்பி இருந்துக்கணும். கை பெயின் என்னால் தாங்க முடியல, 1 degree இருக்குது இப்போ வெதரு.
போன ரோடே தெரில எனக்கு. ஜீரோ விசிபி, எதுவுமே விசிபிலிட்டி இல்லாமல் எப்படி ஓட்ட போகிறதே தெரிலையே. ஓ, கேமராஸில் வந்து ஃபாக் வந்து அந்தளவுக்கு இல்லாத மாதிரி தெரியலாம். அந்த க்ளவுடியான ஒரு ஏரியா, பட் ஆனால் ரொம்ப க்ளவுடியாக என்னோடய வைசர்லேருந்து பார்க்கும்போது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூ. ஏன்னா ஆல்ரெடி என் வைசர் ஃபுல்லாக ஃபாக் ஆகிருக்குல்ல, வெயில் மேலே பட்டுருச்சுன்னா போதும், அப்பா சுகமாக இருக்கும். அந்த ஆப்போசிட்டில் வெயில் அந்த மவுண்டன் மேலே இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஓகே கைஸ், இங்கே வந்து ஒரு கடை ஃபியூல் ஸ்டேஷன் இருந்தது. ஸோ டக்குன்னு அப்படியே ஃபியூலை போட்டுட்டு ப்ளஸ் ஒரு ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்பா நியூஸ் பேப்பர் கியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். அண்ட் என்னோடய க்ளவுஸும் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா வந்து என் கை மட்டும்தான் வந்து ரொம்ப ஓவராக பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா குளிர்னால அந்த க்ளவுஸ் வந்து ஆஃப் ரோட் க்ளவுஸ் அப்படின்றதுனால ரொம்ப ஓவராக ஏர் இன்டேக் வந்து உள்ளே வந்து கை செம்ம ஒரு பெயின். பட்டு இப்போ வந்து டப்புன்னு உள்ளேருந்து வெளியே க்ளவுஸ் எடுத்துட்டேன். லெட்ஸ் கோ. இன்னும் வந்து 668 மைல்ஸ் இருக்குது நம்மளுக்கு, 9 hours 41 minutes. எனர்ஜி ரீகெயின்ட், லெட்ஸ் கோ ஸ்டார்ட். அது மட்டும் இல்லாமல் டேபு தூக்கி உள்ளே போட்டேன். ஏன்னா அது வந்து அது ஒரு பக்கம் சார்ஜிங் இல்லை, இது ஒரு பக்கம் சார்ஜிங் இல்லை, எல்லாமே வந்து கைண்ட் ஆஃப் ஒரு கொலாப்ஸிங்காக இருந்தது. அதனால் டேபத்துக்குள்ளே வச்சுட்டு ஃபோனை எடுத்து மாட்டிட்டேன். அண்ட் சார்ஜிங் கேபிள் ஒன்று வாங்கினேன். நோ பிரேக்ஸ், ஒன்லி ஃபியூயல் பிரேக்ஸ், அவ்வளோதான். அங்கே பாருங்க என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஆப்போசிட்டில் க்ளவுட்ஸு அதெல்லாமே. ஒன்ஸ் வந்து பாடி வந்து வார்ம் ஆனவுடனே அந்த ஒரு எனர்ஜி பேக், எனர்ஜி இஸ் பேக்குன்ற மாதிரி இருக்குது. அண்டு சூரியனும் வெளியே மேலே வந்தாப்புல கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் பிரேக் எடுத்திருப்பாங்க காஃபி குடிச்சு எல்லாத்தையும் செட்டப் பண்ணி பண்ணுறதுக்கு. ப்ளஸ் ஜாக்கெட்டுக்குள்ளே நியூஸ் பேப்பரையும் ஒன்று எடுத்து சொல்லி விட்டேன். வேலை அது வந்து ஒரு ஹேக். ஆக்சுவலாக ரொம்ப ஓவராக குளிருது அப்படின்னும் போது நியூஸ் பேப்பர் வந்து நம்ம பாடியோட இருந்ததுனா அந்த பேப்பர் வந்து நம்மளுக்கு அப்படியே வார்மாக இருக்கும். ஸோ அடுத்த 27 miles ஒரே ஸ்ட்ரைட்டு, அதுக்கப்புறம் நம்ம டைவர்ஷன் எடுக்கணும் லெஃப்டில். இப்போ வந்து நம்ம 287 அப்படின்ற ஹைவேயில் போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் 359, அந்த 27 miles அப்புறமா 359 ஜாயின் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக 667 miles, 9 hours 39 minutes டியூரேஷன். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு டைமும் சேஞ்ச் ஆகும். கிட்டத்தட்ட 1 hour வந்து நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக 1 hour வந்து நம்மளுக்கு இப்போது இங்கே டைம் என்ன 7:45 ஆகுதுல்ல, அங்கே சியாட்டலில் இப்போ 6 இருக்கும் காலையில். ஓகே மக்களே, ஃபைனலி வந்து ஃப்ரீவே என்ட்ராயிட்டோம். கிளைமேட் வெதர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 10 degrees. அண்டு ஹைலைட் என்னென்னா மொத்தமாக வந்து 624 miles இருக்குது சியாட்டலுக்கு. ஓகேங்களா, 622 miles ஒரே ஸ்டைட்டு, இதே ரோடு தான் 622 miles. மேப்பே தேவை கிடையாது நினைக்கிறேன், அப்படியே போயிட்டே இருக்கலாம். 350 miles கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஃபியூல் ஸ்டேஷனில் வந்து நிப்பாட்டினேன். நிப்பாட்டி ஃபியூல் போட்டாச்சு. அண்டு எனக்கும் லைட்டாக ஃபியூல் போட்டுக்கிட்டேன். அம்மா முடியலடா சாமி, என்ன குளிர். இப்போ கூட கிளைமேட் வந்து 19 degrees தான் இருக்குது. மணி வந்து காலைல 11 ஆகுது. இந்த சார்ஜிங் கேபிள் வாங்கினா சார்ஜே ஏற மாட்டேங்குது. இங்கேருந்து சியாட்டில் வந்து இன்னும் 400 miles கரெக்டாக, 404 miles நம்ம இருக்குது. ஃபுல்லாக மவுண்டன்ஸு அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் மறுபடியும் வந்து நம்ம அந்த I-90 தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த I-90 ஆரம்பித்து மேலே இங்கே I-90 வரைக்கும் வந்து ஒரே ஸ்டேட் ரோடு தான். இந்த சைட்லேருந்து அமெரிக்காவில், இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் அப்படியே ஒரு ஃபுல் ஹைவே மாதிரி, இன்டர்ஸ்டேட் ஹைவே. இன்னும் ஒரு 400 miles இருக்கா, இன்னும் ஒரு 200 miles போயிட்டு நம்ம பிரேக் எடுப்போம். இப்போதைக்கு மார்னிங் 11:00 தான் ஆகுதுன்றதுனால பெருசாக டயர்ட்னஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் மேபி அடுத்த பிரேக் எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக டயர்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ 200 miles நான் ஸ்டாப்பாக போயிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு தேவை ஃபியூயல் பிரேக் மட்டும்தான். பட் என்னென்னு தெரியல, லாஸ்ட் ஒரு 2 days வந்து லைட்டாக வண்டி ஓட்டும் போதே பசிக்குது நம்மளுக்கு. இது வரைக்கும் வந்து அது மாதிரிலாம் எனக்கு பசிச்சதே கிடையாது. மேபி வந்து குளிர்னால இருக்கலாம், ஓவராக குளிருதுல, அதனால் வந்து பாடியில் இருக்க ஃபேட்லாம் வந்து பேர்ன் ஆகுது போல இருக்குது. ஸோ அதனால் கூட வந்து பசி டக்கு டக்குன்னு பசிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இப்போ சிக்கன் ஸ்ட்ரிப்ஸும் காஃபியும் குடித்தேன். பாருங்க ஃபஸ்ட்டில் அழகாக இதுலேயே அவங்க ஸ்டேவும் பண்ணிப்பாங்க. எங்கன்னா நிப்பாட்டி வச்சுட்டு அந்த காரை எடுத்துகிட்டு ஜாலியாக ரைடு போவாங்க, ட்ரைவ் போவாங்க எங்கன்னா போகணும்னு நினச்சாங்கன்னா.
லொக்கேஷன் எப்படி இருக்க பாருங்க கைஸ், வேற லெவல்லாம். இப்போ ரைட் சைடில் ஏதோ ஒரு ரிவர் வருது போல இருக்கு. கால் வலி தான் தாங்க முடியல, நல்லா திருப்பவே முடியல காலை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. சீனிக்காக இருக்கு கைஸ், சியட்டலுடைய என்ட்ரன்ஸு இன்னும் வந்து 62 miles இருக்கு. அண்ட் பா ஆப்போசிட்டில் பாருங்களா, ஏதோ சம்திங் கிராஸ் ஓவர் பிரிட்ஜ் மாதிரி ஒன்று வருது. அப்படியே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இப்போ நம்ம வந்து கோஸ்டல் சைடு போயிட்டு இருக்கோம். ஸோ சியாட்டல் வந்து கோஸ்டல் சைடில் இருக்குது, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். கைஸ் ஒரு வழியாக வந்தாச்சு. அண்ட் இன்னும் வந்து ஒரு 3.8 miles இருக்குது. ஆக்சுவலாக வந்து டவுன் டவுனில் மீன் சிட்டிக்குள்ளே எடுக்கல ரூமு, வெளியே அவுட்டரில் தான் எடுத்திருக்கேன். ஒரு 20 minutes அது மாதிரி இருக்கும் இங்கேருந்து சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு. ஏன்னா சிட்டிக்குள்ளெலாம் ரேட்டு ஆல்மோஸ்ட் 15,000-18,000 ருபீஸ் என்னமோ பர் டே. ஸோ எப்பவுமே இது மாதிரி சிட்டிக்குள்ளெல்லாம் வந்து எடுக்கிறது வேஸ்ட்டு தான். ஆனால் அங்கே பண்ண போகிறது ஒன்றும் இல்லை. சுற்றி பார்க்குறதுக்கு போயிட்டு வரும்போது, சுற்றி பார்க்குறதுக்கு போகணுன்னு போது நம்மகிட்ட தான் பைக் இருக்குல்ல. நம்ம டாக்ஸிலாம் அந்த மாதிரிலாம் போகிறோம் வரோம்னா நம்ம சிட்டிக்குள்ளே ரூம் எடுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அதுக்கு செலவாகவும் அந்த செலவுக்கு சிட்டிக்குள்ளேயே ரூம் எடுத்துடலான்னு. பட் நமக்கு அந்த பிரச்சனை இல்லை, தாரா இருக்கா. ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி வந்து ரூமுக்கு வந்துட்டேன். இந்த கேமரா கண்ணாச்சு. இப்போ இந்த ஷூவை ஃபஸ்ட்டு கைட்டணும். என் காலுக்கு என்ன ஆகிவிட்டது என்று தெரியவில்லை. ஆகி ஆகி ஓகே ஓகே அப்பா சாமி. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கிளம்ப செக்இன் பண்ணிட்டு வரத்துக்கு. லெட்ஸ் மொமெண்ட் ஆஃப் ட்ரூத். அப்பா ஓ ஓகே, நாட் தட் பேட். லைட்டாக சின்னதாக ஒரு கட்டு, அவ்வளோதான். என்னால் வீடியோவில் காட்ட முடியாது, ஏன்னா வந்து இட் லுக்ஸ் க்ரோஸ். ஸோ அதனால் ஓவராலாக நம்ம 760 miles சம்திங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், விச் இஸ் வெரி வெரி குட். ஓகே கைஸ், கமெண்ட் செக்ஷன் படிக்க வேண்டிய நேரம் வந்துருவிட்டது. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து சைஃபுல் ஹக்மத், அவர் வந்து ஹாய் சரி ப்ரோ, வென் யூ ஆர் கமிங் டு வேன்கூவர் ப்ரோ, வென் யூ ரீச் கனடா ப்ளீஸ் விசிட் டொரண்டோ வேர் ஐ லிவ், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ, தேங்க்ஸ் அண்ட் ஐ ஹவ் ட்ராவல் சோ மெனி கண்ட்ரிஸ் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னும் ஒரு 15-20 days வந்து நான் வந்து டொரண்டோ ரீச் ஆயிடுவேன் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 days வேன்கூவரும் ரீச் ஆயிடுவேன். ஸ்ரீதர், வை ப்ரோ நீங்கள் நியூசிலாண்ட் ரைட் பண்ணலை? நியூசிலாண்ட் ரைடு வந்து பண்ணணும் ப்ரோ. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நியூசிலாண்ட் தனியாக பண்ணுவோம். அதுக்கு ஒரு தனி ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டு வச்சுருக்கோம். தக்ஷன் ப்ரோ, ரைடிங் ஜாக்கெட் இல்லாமல் அலாஸ்கா கோல்டு எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? அதை மறந்து பார்சல் போட்டிங்களே. ஆக்சுவலாக நம்மளுடைய ரைடிங் ஜாக்கெட் வந்து இதுவும் ரைடிங் ஜாக்கெட் தான், ரைடிங் ஹுடி அப்படி சொல்லலாம், ரைடிங் ஜாக்கெட்னு சொல்லாமல். ஸோ நம்மளுடைய ரைடிங் ஜாக்கெட்டுமே வந்து வின்டருக்கான ரைடிங் ஜாக்கெட் கிடையாது.
அது வந்து ஒரு சம்மருக்கான ஒரு ரைடிங் ஜாக்கெட் தான். ஏன்னா வந்து ஏகப்பட்ட வென்டிலேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும். மோஸ்ட்லி என்ன தான் ரைடிங் கியர்ஸ் போட்டு என்ன தான் உள்ள லேயர்ஸ் போட்டு என்ன பண்ணாலுமே எண்ட் ஆஃப் த டே குளிரும் கைஸ். நம்ம ஒன்றும் வார்மாக போகிறதில்ல, கண்டிப்பாக குளிரும். வார்மிங் ஜாக்கெட்ஸ் இருக்கும் உள்ளே, வந்து உள்ளே போகிற வார்மிங் லேயர்ஸ் இருக்கும். ஸோ வந்து அது பேட்டரியில் வந்து ஒர்க் ஆகும், அது வந்து கிளிக் பண்ணோன்னா பாடி வந்து வார்மாக வச்சுக்கும் அது. ஸோ அது வந்து மோஸ்ட் ப்ராப்ளி வாங்குவேன், ஏன்னா இன்றைக்கி வந்து படாத அவஸ்தப்பட்டேன். இப்போ தான் வந்து குளிக்கும் போதே அப்படியே வந்து உடம்புலாம் தள்ளுது அப்படியே எனக்கு ஒயால. அண்ட் ஆயின்மெண்ட்லாம் கூட வந்து காலுக்குலாம் வச்சுருக்கேன். இன்னொருத்தர் ரைடிங் ஜாக்கெட் டீடைல்ஸ் அண்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காரு. இது வந்து ஆல்பைன் ஸ்டாருடைய ஹூடி, ப்ரைஸ் வந்து சம்வேர் அரவுண்டு $150 என்னமோ நினைக்கிறேன். இது ராஜேஷ்குமார். வைல் பார்க்கிங் ஆர் யூ ரிமூவ் ஆல் த கேட்ஜெட்ஸ் ஃப்ரம் பைக் ஆர் நாட்? மோஸ்ட்லி ரிமூவ் பண்ண மாட்டேன், எல்லா திங்ஸையும் அப்படி அப்படியே தான் வச்சுட்டு போவேன். ஈவன் ஹெல்மெட் கோப்ரோவோட அப்படி தான் வச்சுட்டு போவேன். எங்கேயாச்சும் வந்து எனக்கு அன்சேஃபாக ஃபீல் ஆச்சு, இந்த இடம் வந்து சேஃபான ஒரு பிளேஸ் கிடையாது அப்படின்னு நினச்சேன்னா அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவேன், எதையுமே வைக்க மாட்டேன் பைக்கில். முகமது சிக்கந்தர், சந்தோஷமாக இருக்குது கமெண்ட்ஸ் நிறைய வரதை பார்க்கும்போது, ஆல்வேஸ் ஈவென்ஸ். எனக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ்லி கமெண்ட்ஸ். எனக்கு இன்னொரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே வந்து சிட்டி கைண்ட் ஆஃப் கண்டென்ட் வேணுமா, இல்லைனா வந்து நேச்சர் பியூட்டிஃபுல்லான நேச்சர் அந்த மாதிரி கண்டென்ட் வேணுமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஏன்னா நான் நேச்சர் ஓரியன்டாக கண்டென்ட் போட்டேன்னா வந்து யாருமே பார்க்க மாட்றீங்க. சூப்பரான வீடியோ அந்த எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க்குடைய வீடியோ, ரைட் பண்ண வீடியோ, பட் ஆனால் 10வது இடத்துல என்னமோ போயிட்டுருக்கு அந்த வீடியோ. ஸோ எனக்கு புரியவே மாட்டேங்குது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நம்ம ஆளுங்களுக்கு வந்து நேச்சரை விட ஃபன்னு காமெடி அந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப பிடிக்குதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. என்னென்னா நான் காமெடி பண்ணனா வந்து எல்லாமே டார்க் காமெடிஸாக இருக்குமா, ஸோ அதனால் வாயை எல்லாம் மூடிக்கிட்டு நான் கொஞ்சம் கொம்முன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் நான் பண்ணுறதில்ல. அந்த சைடு நான் போகிறதில்ல. வாயை திறந்தா எதனா வந்து பச்சை பச்சையாக எதனா ஒரு கெட்ட வார்த்தை வந்துடும், வாயை திறந்ததா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன். யாதவ் கிருஷ்ணா, அல்டிமேட் தம்பி, சூப்பராக இருக்குது கேமரா ஆங்கிள், அவர் வீடியோ குவாலிட்டி ஆல் ஆர் கிரேட். ஐ கேன் சி த ஹார்ட் ஒர்க் யூ புட் ஆன் திஸ். இன்னும் நிறைய ஹைட்ஸ்க்கு போக போகிறீங்க, அதுக்கான டிலே தான் இது. ஸோ டோன்ட் வரி, கீப் டூயிங் வாட் யூஆர் டூயிங், ஆல் த பெஸ்ட், சேஃப் ரைட். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அதை தான் நம்புகிறேன், அதை தான் நம்புகிறேன், நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஜான்சன் கே 89, சரி சிவி, ஐ திங்க் யூ ஆர் த பெஸ்ட் மோட்டோ வ்ளாக் ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் சவுத் இந்தியா. ப்ளீஸ் மெயின்டைன் த சேம் கன்சிஸ்டன்சி ஆல்வேஸ். ஓப் யூ வில் கிவ் குட் கண்டென்ட் அண்ட் வீடியோஸ். வி லவ் த ட்ரோன் ஷாட்ஸ் அட் லாஸ்ட். டேக் கேர் ஆஃப் ஃபுட் டயட் அண்ட் டூ சம் ஸ்ட்ரெச் பிஃபோர் ரைடிங், இட் வில் ஹெல்ப் யுவர் ஹெல்த். லவ் ஃப்ரம் மணிவாக்கம். ஸ்ட்ரெச்சிங் வந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது பணம் மறந்துட்டேன்னா பைக் ஓட்டும்போதே நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கிறேன் பாடியை முடிஞ்ச அளவுக்கு. பேக் 360 கேமரா வியூ சூப்பராக இருந்துச்சு, அந்த கேமரா செட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ட்ரை டு ஆட் மோர் ட்ரோன் ஷாட்ஸ் இன் ஃபால்ஸ் அண்ட் சீனரிஸ். ட்ரோன் ஷாட்க்கு மியூசிக் செம்ம சிங்க். எவ்ரி டே எவ்ரி ரைட் எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட். அப்படியே ட்ரோன் ரைட் வீடியோ ரா ஃபுட்டேஜ் கிடச்சா நல்லாயிருக்கும். சஞ்சய் குமார், ட்ரோன் ஃபுட்டேஜுடைய ரா ஃபுட்டேஜா? ஆக்சுவலாக வந்து நானும் ஓகே, நான் வந்து எல்லா ட்ரோன் ஷாட்ஸையும் வந்து கரெக்டாக நான் வந்து கரெக்டாக சீக்வன்ஸாக எடிட் பண்ணி நம்மளுடைய வெப்சைட் ஒன்று க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த வெப்சைட் க்ரியேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதில் வந்து போட்டுறேன். ப்ளஸ் இன்னொரு விஷயம் இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், நம்மளுடைய செரி பிளாக்ஸ் கராஜில் வந்து இப்போது பல்சர் NS 400 N250 வந்து புதுசாக வந்து பிராண்ட் நியூ பைக்ஸை நம்ம கடையிலேருந்து புக்கிங் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் புக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இல்லை புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம செரிலாஸ் கராஜ்லேருந்து புக் பண்ணிக்கோங்க. டெலிவரி டைமில் 2000 ருபீஸ் கேஷ் பேக்கு ப்ளஸ் வந்து ஃபுல் டேங்க் ஃபியூலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுக்குறோம். அதையும் சொல்ல மறந்துடக்கூடாதுல்ல. அதான் ஐ நோட்டீஸ் ஒன் திங், நம்ம நாட்டில் எல்லா இடத்துலையும் கட்சி கொடி இருக்கும், பட் யூஎஸில் அவங்க நேஷனல் ஃப்ளாக் தான் இருக்குது. சூப்பர் யா. ஆக்சுவலாக வந்து அதை நானும் வந்து நிறைய இடத்துல நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். இந்த பொலிட்டீஷியன்ஸ் பற்றி அதை பற்றி வந்து பிராண்டிங் வந்து இருக்கும், பட் வந்து ரொம்பலாம் இருக்காது. ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம இவ்வளோ ரைட் பண்ணியிருக்கோம்ல, பார்த்து இது வரைக்கும் பார்த்தது கூட இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம. அது மாதிரி வந்து ஒரு பொலிட்டிக்கல் இது வந்து நம் அவங்க ப்ரொமோட் பண்ணி நிறைய இந்த லாயர்ஸு அவங்களுடைய பேனர்ஸ்லாம் வந்து ரோட்டில் போட்டு வச்சுருப்பாங்க பில் போர்ட்ஸில், பட் ஆனால் வந்து பொலிட்டிக்கலுக்கு சம்மந்தப்பட்டமாக இது எதுவுமே இருக்காது. கட்சி கொடிகளும் வந்து எங்கேயுமே இருக்காது எந்த இதுலேயுமே. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து இந்தியாவிலையும் வந்து இந்த கட்சி கொடி அதெல்லாமே இல்லாமல் நாட்டுக்கொடி, இந்திய நாட்டு கொடி வந்து எல்லார் வீட்லேயும் இருந்தால் நல்லாயிருக்கும். முதல்ல சொல்லாமல் நான் பண்ணுறேன், நான் இந்தியா வந்தோடனே ஃபஸ்ட்டு என் வீட்டில் இந்தியன் ஃப்ளாகை நான் நட்டுறேன். நட்டு வைக்கிறது பெருசில் மெயின்டைன் பண்ணணும் கரெக்டாக ப்ராப்பராக, அதுக்கான ரெஸ்பெக்டை கொடுத்து. ஸோ யா, எங்கள் வீட்டில் சொல்லி அதை பண்ண சொல்கிறேன், ஏன்னா நான் மோஸ்ட்லி வீட்லேயே இருக்கிறது இல்லைல்ல. அண்ட் ஓகே கைஸ், கமெண்ட்ஸ் வந்து இதோட முடிச்சுப்போம். செம்ம டயர்டாக இருக்குது எனக்கு, நான் இப்போ உட்காந்து வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணோம், ஐயோமா கடவுளே முடியலடா சொல்லணுன்ற மாதிரி இருக்குது. பட் தென் பண்ணுவோம், கன்சிஸ்டன்சியை விடக்கூடாது. என்ன நடந்தாலும், வியூஸ் வந்தாலும் வராட்டியும், எனக்கு உடம்பு சரியில்லைனாலும், என்ன நடந்தாலும் சரி, வீடியோஸ் டான் டான் வரணும், வரும். ஸோ
இந்த ஒரு ப்ளாக் நான் இதோட முடிச்சிக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ. ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் சீட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். சேனலுக்கு புதுசாக சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்க. டா பை பை. Could call me filthy, I'm all ears are watching, NYC Timberland, Kudu Iko Wachi, LAX touchdown, I ain't sleeping a beat, sleep on a beach, Santa Monica, Tota Ketchi, 난 아직 RG, I got a lot of things on my mind, 만 하지.